ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். பைக்கர் பட்டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் நைஸ் டு மீட் யூ ஆல் அகைன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இருக்க எக்கனாமிக் லெவலில் பார்த்திங்கன்னா ஃபியூல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் ஃபியூல் வெஹிக்கிள்லேருந்து பீப்புள்ஸ் எல்லாருமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாறிட்டு வராங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் கூட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஓலா அவங்களோட எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓலா ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குங்க. ஓகே கைஸ், என்னோட சேனலுக்கு நீ தான் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிச்சு, ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா இ பைக் S1 அண்ட் S1 ப்ரோ. ஓலா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியை நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் உள்ள போக்கம்பள்ளின்ற இடத்துல அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. அண்ட் இந்த ஃபேக்ட்ரியோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டூ வீலர் ப்ரொடக்ஷனில் 50% டூ வீலர் ப்ரொடக்ஷனை இந்த ஃபேக்ட்ரியிலே பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பிக்கஸ்ட் டூ வீலர் ஃபேக்ட்ரினா அது ஓலா ஃபேக்ட்ரி மட்டும்தாங்க சொல்ல முடியும். அண்ட் இவங்களோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு 10 மில்லியன் இபைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1 இயருக்கு 10 மில்லியன் இபைக்ஸ்னா எவ்ரி 2 செகண்ட்க்கும் ஒரு பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் தாங்க சொல்லணும். அண்ட் இந்த இபைக் ஸ்கூட்டர்ஸோட கலர்ஸ் பற்றி பார்க்கும்போது 10 கலரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ, ப்ளூ, பர்பிள், பிங்க், பிளாக், ஒயிட், கிரே, க்ரீன் எக்ஸட்ரா. அண்ட் இன்னும் நிறைய கலர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துலாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, 0 to 40 3 செகண்டில் க்ராஸ் பண்ணிது. அண்ட் 0 to 65 செகண்டில் க்ராஸ் பண்ணிது. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km/h. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வேறு லெவல் தாங்க சொல்லுவேன். அண்ட் இபைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச், அதாவது ரைடிங் ரேஞ்ச். ரைடிங் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 181 km சிங்கிள் சார்ஜில் இந்த ஸ்கூட்டர் போகும்னு ஓலா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டியோட ரைடிங் மோட்ஸ் பற்றி பார்த்துலாங்க. ரைடிங் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல், ஸ்போர்ட், ஹைப்பர். நார்மல் பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜ் ஸ்பான்சராக இருக்கும். அண்ட் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக அண்ட் ஸ்பார்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஹைப்பர் பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி கொடுக்குங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட ஃப்ளிப்பார்ட் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃப்ளிப்பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.5 kW. இது ஹார்ஸ் பவர் டர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 11.4 hp. அண்ட் இந்த வண்டியோட பேட்டரி பேக்வர்ட் பார்த்தீங்கன்னா 3.90 kW பேட்டரி பேக்வர்ட் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு இ பைக்கோட பேட்டரி ஹார்ஸ்லேயே ஒரு லார்ஜ் பேட்டரி ஹார்ஸ்னால் அது ஓலா இ பைக் பற்றி தாங்க சொல்ல முடியும். நெக்ஸ்ட் சார்ஜிங் பற்றி பார்த்துலாங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நார்மல்னால் 750 W போர்ட்டபிள் சார்ஜர். 6 hours இந்த வண்டி ஃபுல் சார்ஜ் ஆகுது. அண்ட் ஓலாவோட ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 18 minutes 50% சார்ஜ் ஆயிருங்க. ஸோ இது நைஸ் தாங்க சொல்லணும். பட் ஆனால் இந்தியாவில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்தியன் கவர்மெண்ட் இதை எவ்வளோ சீக்கிரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போ தாங்க இந்தியாவில் இபைக்கோட சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் அடுத்ததாக இந்த பைக்கோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸிங் மோட்டார். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான பார்க்கிங்கில் ரிவர்ஸ் எடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீல் ஹோல்டர் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஹீல் ஹோல்டர் ஃபியூச்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்லோப்பில் இருக்கும்போது வண்டி ஸ்லோப்பில் இருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி அங்கே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த வண்டியில் இருக்குது. இ பைக்லேயே கிராவிட்டி சென்சார் இருக்கிற பைக்னால் அது ஓலா பைக் மட்டும் தாங்க சொல்ல முடியும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயும் ரெண்டுலேயுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மோனோஷாக்கில் தான் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் கார்னரிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு ஓலா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை விட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷியர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அண்ட் இந்த கண்ட்ரோலர்லேயே நேவிகேஷன் 10x10 கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் அண்ட் வைஃபையும் வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மூவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு 7-inch டச்ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 3GB ரேம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்தியாவில் டெவலப் பண்ணதுங்க. அண்ட் அடுத்ததாக ரைடர் சென்சார் மூலமாக லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் கமெண்ட் வழியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த வண்டியிலே ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் கீயே கிடையாதுங்க. ஆப் வச்சு லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். ஆர் டச்ஸ்க்ரீன் மூலமாகவும் அன்லாக் பண்ணிக்கலாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் மோட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வச்சு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கிடைக்குங்க.
போட் அண்ட் கேர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கேர் இன்டர்ஃபேஸ் வச்சு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும். பேசிக்காகவே இ பைக்ஸில் சவுண்ட் வராதுங்க. இந்த இ பைக்ஸை நம்ம டிரைவ் பண்ணையில் நார்மல் பைக்கை டிரைவ் பண்ணுற ஃபீல் வரணும் அப்படின்றக்காண்டி தாங்க இந்த இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்ம மொபைல் அண்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அண்ட் டிராஃபிக் அலர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூட்டில் போகலாமா இல்லை வேணாமன்றதை இதிலே பார்த்துக்கலாங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் சொல்லணுங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னது தான் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் இல்லை ஆஃப்லைனில் இருந்தாலுமே நேவிகேஷன் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லைவ் லொக்கேஷன் ஷேர் இருக்குது. அண்ட் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் டைரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டோர் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துலாங்க. அண்டர் ஸ்டோர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வாய்ஸ் கனெக்ட் மூலமா மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக அலர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் இருக்குது. ஆட்டோ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரியேட்டிவ் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கெட் ஹோம் மோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஓலா இபெக்ஸோட ப்ரைஸ் பற்றி பார்த்துலாங்க. ஓலா பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து S1, இன்னொன்று வந்து S1 Pro. S1 பார்த்தீங்கன்னா அதான் பேஸ் வேரியண்ட். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99,999, ஆல்மோஸ்ட் 1 lakh பக்கம் வந்துடும். S1 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 8.5 kW. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 90 km. அண்ட் தென் 0 to 100 3 seconds ப்ரோவில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 121 km தான். இதில் 2 modes மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 color ஸ்கீம் மட்டும்தான் இந்த S1 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா S1 Pro பற்றி பார்த்துலாங்க. S1 Pro பார்த்தீங்கன்னா அதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km/h, 0 to 100 3 seconds க்ராஸ் பண்ணிது. அண்ட் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181 km. அண்ட் சேம் 8.5 kW ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 modes கொடுத்துருக்காங்க, நார்மல், ஸ்போர்ட், ஹைப்பர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 10 colors ஸ்கீமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,21,999, ஆல்மோஸ்ட் 1,22,000 வந்தது. இது எல்லாமே எக்ஸோரம் ப்ரைஸ் தான். அண்ட் ஓலா இந்த இ பைக்ஸ்க்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 3,000 பே பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஓலா இ பைக்ஸோட லான்ச் எப்பன்னு பார்த்தீங்கன்னா September 5 ஓப்பன் ஃபார் பர்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டோர் ஸ்டெப் டெலிவரியும் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இந்த ஓலா இ பைக்கை யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் ஓகே கைஸ், ஓலா பற்றியான ஒரு ஓவரால் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.